அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எமர்ஜென்சிக்காக இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்தலாம். திடீர்னு நீங்கள் விரும்புகிற நம்பர் ஃபோன் பண்ணுறதை நிறுத்திட்டாரு, ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணி வச்சுட்டாரு, என்கிட்ட பேசுறதில்லை, பழகிறதில்லை, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு, இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க இந்த முறையை நீங்கள் உடனே செஞ்சால் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறை, மிகவும் பழமையான ஒரு வசிய இயந்திரம் இது. இதை பயன்படுத்துங்க, நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி. இதை பயன்படுத்தக்கூடிய முறை இருக்கு, நாங்கள் சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயம். இதற்காக உங்களுக்கு செலவு எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ப்ளூ கலர் பேனாவோ அல்லது பிளாக் கலர் பேனாவோ பயன்படுத்தலாம். பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறை, உடனே பலன் தரக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நாங்களே கண் கூட பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு ஒரே நாளில் சரியாக இருக்குது. பிரிந்து போன கணவன் மனைவி அல்லது பிரிந்திருக்கும் கணவன் மனைவி, பிரிந்திருக்கும் காதலன் காதலி, அல்லது ஒன் சைடாக லவ் பண்ணி அவங்க லவ் பண்ண நபர் திடீர்னு காணலை, எங்கே இருக்காங்கன்னு தெரிலனாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்க, நிச்சயமாக ஒரே நாளில் ரிசல்ட் கிடைக்கும். ஒன்று, அவங்க உங்கள் எதிர்க்க நடமாட ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது பழகிய நபராக இருந்தால் ஃபோன் கால் அல்லது மெசேஜாச்சும் வரும், நிச்சயமாக நடக்கும், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். மற்றபடி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு காலையில் சுத்தமாக இருக்கிறது பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். காலையில் இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அதனால் காலையில் குளிச்சுட்டு வரும்போது ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தான் பண்ணும் கிடையாது. இது வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணும். இது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிச்சிக்கோங்க. எல்லோரும் எதிர்க்க உட்காந்து இயந்திரம் வரையிறது பண்ணுறது, யாராவது கேட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது, அதெல்லாம் பலனே தராது. நீங்கள் இந்த வசிமுறை பயன்படுத்தும் போது உங்களை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். ஒரு நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே கூட ஆகாது. மேக்ஸிமம் 2 நிமிஷம் சொல்லியிருக்கேன், 1 நிமிஷம் தான் ஆகும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பர், ஒரு ப்ளூ கலரோ பிளாக் கலர் பேனாவோ எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்ச அப்புறம் பேக் சைடு பேர் எழுதணும். உங்களை விட்டு பிரிந்த நபர் அல்லது நீங்கள் ஆசைப்படும் நபர் அவங்களுடைய பெயர், பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க, ஆணாக இருந்தால் ஆண் பேர் பின்தே பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. கீழே உங்களுடைய பெயரை போட்டுக்கோங்க. இங்கே பெண்ணை வசியம் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய பேர் ஆண் பேர் போட்டு பின் போட்டு அம்மா பேர். நீங்கள் ஆணை வசியம் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெண் ஒரு ஆணை வசியம் பண்ணுறதா இருந்தால் ஆணோடய பேர் மேலே போட்டு பெண் தன்னுடைய பேரை பெண் தன்னுடைய பேரை போட்டு பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க. சாம்பல் எங்கேயாவது தூரம் போட்டுருங்க. ஸ்கிரீனில் பார்க்குற இயந்திரம் தான், 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு மேலே 786, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கீழே 786 கொடுங்க, அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே 786, அப்புறம் நடு வரிசையில் கீழே 756 கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 12, 15, 17, 19, 21 இப்படி நாங்கள் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. பின்பக்கம் நாங்கள் சொன்ன மாதிரி பேர் எழுதி எரிச்சிருங்க, இமீடியட் பலன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.